வெல்கம் டு டிஎஸ்எல் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேங்க்கு போனால் சரியான பதில் இல்லை, டார்ச்சர் பண்ணுறாங்க, அலைக்கழிக்கிறாங்கன்னு பல கம்ப்ளைண்ட். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. பணம் எடுக்கணுமா, வெளியில் ஏடிஎம் இருக்குது. பணம் போடணுமா, டெபாசிட் மிஷினும் வெளியே இருக்குது. பாஸ்புக் பிரிண்ட் போடணுமா, அதுக்கும் பிரிண்டிங் மிஷின் வெளியே இருக்குது. இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டு குறைவாக தான் எல்லாருமே உணர்கிறோம் இல்லையா? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட மதுரை கிளை இருக்கு. அதில் என்னுடைய நண்பர் ஏ கே முரளிதரன் அப்படிங்கிறவர் சீனியர் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறார். நான் எதுக்கோ மதுரைக்கு போனவன், அங்கே அவர் இருக்கிறத கேள்விப்பட்டு அவரை பார்க்கலான்னு போகிறேன். காலையில் 11 மணி இருக்கும், நல்ல பிஸியான நேரம். தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி நல்ல கூட்டமாக இருந்தது பேங்க்கில். நல்ல கசகசன்னு வேலைகள் ஜரூராக நடந்துட்டுருக்கு. இவருடைய ரூமில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்த ஒரு எழுத்தர் வந்தார், கிளர்க். ஒரு டிடியை கையில் கொண்டு வந்து கொடுத்து, இந்த மாதிரி சார், 5000 ரூபாய்க்கு டிடிக்கு கிளைம் பண்ண வந்திருக்காங்க, பட் 25 அக்டோபர்ன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி தேதி 18-19 தான் அன்றைக்கி நினைக்கிறேன். அதனால் 5-6 நாளைக்கு பின்னாடி டேட் போட்டிருக்கு. இதை எப்படிங்க ஆனர் பண்ணுறதுன்னு அவருடைய கேள்வி சந்தேகம் எல்லாம் நியாயமானது. போஸ்ட் டேட்டட் செக்கோ டிடியோ நம்ம வந்து பண்ண முடியாது. உடனே அவர் என்ன பண்ணார், பிரான்ச் மேனேஜர், சீனியர் பிரான்ச் மேனேஜர், இதை வச்சுட்டு போ, நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். டக்குன்னு லேண்ட்லைன் ஃபோன் எடுத்தார், டெல்லிக்கு ஒரு கால் போட்டார். அது வந்து எஸ்டிடி, பகல் எஸ்டிடி எல்லாம் அன்றைக்கி வந்து செம்மையான காசு, செல்ஃபோன் வராத காலம், மீட்டர் ஓடிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு என்னமோ பேசினார், மே போல் ரஹாங்கோ, மதுரைஸே போல் ரஹாங்கோன்னு என்னமோ ஆரம்பித்தார். ஹிந்தியில் தான் பேசினார். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, நீங்கள் கேட்குற பிரான்ச் வந்து வேறு, அந்த நம்பர் தரேன்னு சொல்லிட்டு. அது ஏதோ நியர்பை வில்லேஜா என்னன்னு தெரில, சின்ன டவுன். மறுபடியும் அங்கே ஃபோன் பண்ணார். அங்கே ஃபோன் பண்ணி, இந்த 5000 ரூபா டிடி நீங்கள் இஷ்யூ பண்ணிங்களா, என்னைக்கு பண்ணீங்க? அது வந்து 15ஆம் தேதி இஷ்யூ பண்ணியிருக்காங்க, தபாலில் வர்றதுக்கு 2-3 நாளாக இருக்குது. தவறுதலாக அவங்க 25-10 போட்டாங்க டேட்டை. கண்டிப்பாக போஸ்ட் டேட்டட் வந்து வேலிட் இல்லை, செல்லாது. ஓகேன்ட்டு ஒரு வச்சுட்டார். வச்சுட்டு மறுபடியும் இன்டர்காமில் கூப்பிட்டு அந்த கிளார்க்கு கூப்பிட்டு, இதை நீங்கள் ஹானர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். டேட்டு தப்பு தான், இருந்தாலும் நீங்கள் ஹானர் பண்ணிடுங்க, நான் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். அவர் போனவுடனே, நான் ஒரு கூட்டுறவு வங்கி ஊழியர் இல்லையா, எனக்கும் பேங்க் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே. அப்போ அவரை நான் கேட்டேன், ஏப்பா 5000 ரூபாய்க்கு டிடி வாங்கினா அதிகபட்சமாக 1000க்கு 2 ரூபா ரேட்டில் 10 ரூபா கமிஷன் வாங்கியிருப்பாங்க அங்கே டெல்லியில், அதை நீ ஹானர் பண்ணுறேன் பெரு வழின்னு இப்போ வந்து 2 எஸ்டிடி பண்ணியிருக்க, அதுவும் பகலில் செம்ம ரேட்டில் பண்ணியிருக்க, இதுக்கு 100 ரூபாய்க்கு மேலே வந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு, முன்ன பின்ன இருக்கலாம். அப்போது வங்கிக்கு என்ன லாபம், இப்போ நீ 100 ரூபா செலவு பண்ணி இதை ஹானர் பண்ணுறது என்ன நியாயம், லாஸ்டான பேங்க்குக்குன்னு கேட்டேன். நான் வந்து பேங்க்குக்கு லாஸுங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, இது ஒரு 5000 ரூபா செக் டிடி, சின்ன அமௌண்ட்டு, டெல்லியிலேருந்து யாரோ மதுரையில் உள்ள ஒரு ஆளுக்கு சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ கொடுத்துருக்காங்க, அடுத்த வாரம் தீபாவளி, அதை முன்னிட்டு அவர் பணத்தை எடுக்க வந்திருக்காரு. அவர் என்ன இந்த 5000த்துக்கு என்னென்ன கணக்கு வச்சுருக்காரோ தெரியாது. இதை நம்ம மறுக்கிறதுக்கு ரூல்ஸ் நிறைய இருக்குது, யார் வேணால் மறுக்கலாம், ஆனால் யார் வேணால் பாஸ் பண்ண முடியாது. இப்போ 5000 ரூபா செக்கை வந்து டிடியை வந்து நம்ம பாஸ் பண்ணலை அப்படின்னா, டிடி பணம் கட்டி வாங்குறது, அதை வந்து பாஸ் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி எழுத்தர் தப்பு பண்ணால் மட்டும்தான் அது வந்து நிராகரிக்கப்படலாம். அப்போது ஒரு 5000 ரூபா பணத்தை வந்து இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் கொடுக்கல அப்படின்னு ஒரு பேர் வந்துடும், நாளைக்கு அது பேப்பர் நியூஸாக கூட ஆகலாம், பெரிய இஷ்யூ ஆகலாம். ஏன் நீங்கள் ஹானர் பண்ணியிருந்தா என்னன்னு என்ன மறுபடியும் கேட்பாங்க. இப்போவும் கேட்பாங்க, எப்படி நீ ஹானர் பண்ண, டேட்டு வந்து பின்னாடி டேட் இருக்கே, போஸ்ட் டேட்டடாக இருக்கேன்னு கேட்பாங்க. பட் நம்ம விளக்கம் சொல்லிக்கலாம், நான் இந்த மாதிரி மானத்தை காப்பாற்றுறதுக்காக
ஒரு 100 ரூபா பணத்தை செலவழித்தேன், என்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு நான் இதை செஞ்சேன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னாரு. நான் ஸ்டன் ஆகிட்டேன் உண்மையிலேயே. ஏன்னா நமக்கு வந்து 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய் செலவு பண்ணுறதாங்கிறது ஒரு பேங்கரனுடைய மானிட்டரி கொள்கை, அது கரெக்டு தான். ஆனால் அவர் சொன்னது அதை விட பெருசு. உயிரா மானமான்றாங்க, பணமா மானமான்னும் போது பணம் போனாலும் பரவாயில்ல, பேங்குடைய மானத்தை நான் காப்பாற்றிட்டேங்கிறார் அவர். புரியுதுங்களா? எப்படி இருந்த பேங்க் தான் இப்படி ஆயிருக்கு. ஏன் காலத்தின் கோலம்? அந்த பழைய சர்வீஸில் இருந்தவங்க எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. இப்போ வரவங்களுடைய மனோபாவம், பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. நாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதோடு ஒத்துப்போகத்தான் வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒத்துழைப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை, பிடிக்கலைனாலும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளது உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் போடுவோம். இன்னொரு சமயம் இதே மாதிரி சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.